அன்பார்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம போன கிளாஸில் எதை பற்றியெல்லாம் படிச்சுருந்தோம்? ஆடிகளினுடைய வகைகளை பற்றியெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா? அதில் நிறையா ஒர்க்குகள் கொடுத்துருந்தேன், செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா அது செஞ்சுருந்தால் தான் அதை தொடர்ந்து வரக்கூடிய கிளாஸுகளாக்கும் இனி அடுத்து நம்ம பார்க்க போகிற கிளாஸுகள் இல்லையா? அப்போது அந்த அந்த பகுதியில் எல்லாமே நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இனி நாம் அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோலக ஆடிகளில் முக்கிய குவியமும் குவிய தூரமும், அதாவது ஃபோக்கஸ் அண்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸ்பெரிக்கல் மிரரில் ஃபோக்கஸும் ஃபோக்கல் லென்த்தும் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறதாக்கும் அடுத்த பாடம். ஓகேவா, பார்க்கலாமா? ஓகே, இப்போ உதாரணமாக குழியாடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த ஆடி என்னது? குழியாடின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த ஆடியில் ஒளி கதிர்கள் படும்போது எப்படி அது குவிகின்றன அப்படின்னு சொல்லி பார்க்குற போது, அதாவது சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கக்கூடிய டைமில் இந்த ஆடியை என்ன பண்ணுறோம்? சூரிய ஒளி கதிர்களுக்கு நேராக பிடிக்கிறோம். என்ன பண்ணுறோம்? சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சூரிய ஒளி கதிர்கள் இந்த ஆடியில் படுற மாதிரி என்ன பண்ணுறோம்? இந்த ஆடியை பிடிக்கிறோம். என்னட்டு இதற்கு முன்னாடி ஆடிக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்? ஒரு காகிதம் பயன்படுத்தி, ஒரு பேப்பர் பயன்படுத்தி என்ன பண்ணுறோம்? இந்த ஆடியில் விழக்கூடிய ஒளி கதிர்களை ஒரு புள்ளியில் மையமாக வச்சு குவிய செய்கிறோம். அப்படி குவிய செய்கிற போது அந்த இடத்துல என்ன இருக்குது? வெளிச்சம் கொஞ்சம் கூடி பிரகாசமாக அந்த ஒளி கதிர்கள் பட்டு அதனுடைய மீளல் அடைந்த கதிர்கள் எங்கே படுது? எதிர்த்த மாதிரி வச்சுருக்கக்கூடிய ஒரு பேப்பரில் படுது. அந்த பேப்பரில் பட்டு அது என்ன ஆகுது? அந்த இடத்துல கொஞ்சம் கூடி வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதாக நம்மளுக்கு தோற்றமளிக்கும் இல்லையா? உதாரணமாக இப்போது நம்ம கண்களில் இருக்கக்கூடிய ஆடி, என்ன வகையான ஆடி நம்ம கண்களில் இருக்குது? எல்லாருடைய கண்கள்லேயும் ஒரு வகையான ஆடி இருக்குது. அது என்ன வகையான ஆடி? குவி ஆடி. அதனால தான் நம்ம என்னென்னு சொல்லி சொல்கிறோம், அதாவது சூரிய வெளிச்சத்தை ரொம்ப நேரம் நம்மளால் என்ன பண்ண முடியாது? கண்கள்னால் பார்க்குறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே. பார்க்குற போது என்ன ஆகும்? நம்மளுக்கு கண்ணுக்கு ஒரு எரிச்சல் ஏற்படும், ஒரு வலி ஏற்படும் இல்லையா? அதற்கு காரணம் என்னது? இந்த குவியாடி காரணமாகவாக்கும் அந்த அதாவது சூரிய ஒளி கதிர்களை எல்லாமே ஒரு புள்ளியில் மையமாக வச்சு குவியற போது நம்மளுக்கு என்ன ஏற்படுது? அந்த வலி ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, இனி இந்த கோலக ஆடிகளில் முக்கிய குவியமும் குவிய தூரமும் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம முக்கிய அச்சு, பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? அது மாதிரி ஒரு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒரு ஷீட்டில், ஒரு அட்டையில் என்ன பண்ணியிருக்கிறேன்? கொஞ்சம் பென்சில்ஸு கரெக்டாக என்ன பண்ணியிருக்கிறேன்? அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக ஒரே நேர்கோட்டில் என்ன பண்ணியிருக்கிறேன்? அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். பார்த்துக்குங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு தெர்மாக்கோல் ஷீட் எடுத்துகிட்டு அதில் ஈர்க்கள்ளிகள் கூடி, அதாவது நம்ம தென்னையிலேருந்து வரக்கூடிய குச்சிகள் இருக்குது இல்லையா? தென்னு சீமாருன்னு சொல்லக்கூடிய அந்த குச்சிகள், அதை என்ன பண்ணுறோம்? அதை கூடி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் என்ன பண்ணணும்? இதை இன்செர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிரதலம் ஏற்படுத்திட்டு அதற்கு மேலே ஒரு ஸ்கெயில் வச்சுட்டு நேராக என்ன பண்ணுறீங்க? ஒரு கோடு வரைஞ்சிக்கிறீங்க. வரைஞ்சிட்டு அதில் என்ன பண்ணுறோம்? ஒரு புள்ளிகள் அடையாளப்படுத்துகிறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒரு 5 பென்சில்ஸ் என்ன பண்ணியிருக்கிறேன்? இந்த அட்டையில் குத்தி வச்சிருக்கேன் இல்லையா? அப்போது இதில் செஞ்சுருக்கக்கூடியது 5மே எப்படி இருக்குன்னா ஒரே நேர்கோட்டு பாதையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேணும். ஓகேவா, இது என்ன ஆடியாக? இது ஆடியில் வச்சு ஆடியினுடைய ஃபோக்கல் லென்த், அதாவது குவியம் கண்டுபிடிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு சோதனை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆடியில் முக்கிய அச்சுன்னு சொல்லக்கூடியது நம்ம என்னன்னு சொல்லி சொன்னோம்? இந்த நடுவில் வரக்கூடிய இந்த கோடு, இந்த வரைவு, அதாவது ஆடி மையத்திற்கும் வளைவு மையத்திற்கும் வரையக்கூடிய நேர்கோடை தான் நம்ம என்னன்னு சொல்லி படித்தோம்? முக்கிய அச்சு, பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி படித்தோம். மீறி இருக்கக்கூடிய கோடுகள், முக்கிய அச்சிற்கு இணையான கதிர்கள், ஒளி கதிர்களை நம்ம என்ன பண்ணுறோம்? இதில் செலுத்தி விடுற போது இந்த ஒளி கதிர்கள் எல்லாம் என்ன பண்ணுது? ஒரு ஆடியினுடைய மேற்பரப்பில் பட்டு என்ன ஆகுது? ஒரு புள்ளியில் மையமாக குவிகிறது. பாருங்கள், ஒரு புள்ளியில் மையமாக குவியுதா? தெரியுதாப்பா? கிளியராக தெரியுதா? ஓகே, ஒரு புள்ளியில் மையமாக குவிகின்றன. இந்த புள்ளியை நம்ம என்னன்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறோம்? ஃபோக்கஸ். எஃப் அப்படிங்கிற எழுத்தால் குறிப்பிடுறோம். ஆடிமை இந்த இது வந்து இதில் இருக்கக்கூடிய பாயிண்டில் மீறி இருக்கக்கூடிய கதிர்கள், முக்கிய அச்சிற்கு இணையாக செல்லக்கூடிய கதிர்கள் என்னாகுது? ஒரு புள்ளியில் மையமாக குவிகின்றன. குவிக்கிறதா? ஒரு புள்ளியில் மையமாக குவிகின்றனவா? பார்த்தீங்களாப்பா, கிளியராக தெரியறதுண்டா? ஓகே. அப்போ இந்த முக்கிய அச்சிற்கு இணையாக செல்லுகின்ற ஒளிக்கதிர்கள் ஒளி புள்ளியை மையமாக வைத்து குவிகின்றன. அந்த புள்ளியை தான் நம்ம என்னன்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறோம்? எஃப் அப்படின்ற எழுத்தால் குறிப்பிடுறோம். எஃப் அதாவது ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இது எஃப் அது அப்படின்ற எழுத்தால் குறிப்பிடுறோம். படுகதிர்கள் பயணப்பாதை எவ்வாறாகும்? இதனுடைய படுகதிர்களினுடைய பயணப்பாதை, இந்த கதிர்கள்லாம் என்னன்னு சொல்லி நம்ம சொன்னோம்? படுகதிர்கள்னு சொல்லி சொன்னோம். இந்த படுகதிர்களினுடைய பயணப்பாதை எப்படி இருக்குது? முக்கிய அச்சிற்கு இணையாக இருக்குது. மீள் கதிர்களினுடைய பாதை, மீளல் அடைந்த கதிர்களினுடைய பாதை எப்படி இருக்கும்? ஒரு புள்ளியை மையமாக வைத்து குவிகின்றன. மீள்கதிர்கள் ஒரு புள்ளியை மையமாக வைத்து குவிகின்றன. ஓகேவா? அடுத்தது குளியாடியின் முக்கிய குவியம் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு குளியாடியில் முக்கிய அச்சிற்கு இணையாக ஆடியில் விழும் ஒளிக்கதிர்கள் மீளலுக்கு பின் முக்கிய அச்சிலுள்ள ஒரு புள்ளி வழியாக கடந்து செல்கிறது. அப்புள்ளி குளியாடியின் முக்கிய குவியம் எஃப் ஆகும். இதுதான் குளியாடியினுடைய முக்கிய குவியம் எஃப் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஓகே. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? குளியாடி பயன்படுத்தியும் செய்யலாம், குவியாடி பயன்படுத்தி நாம் இந்த சோதனையை மீண்டும் செய்கிற போது அந்த குவியாடி பயன்படுத்துவதன் காரணமாக ஃபோக்கஸ் எஃப் உருவாகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னோம்னா, படத்தில் பாருங்கள், படத்தில் கொடுத்துருக்கக்கூடிய உங்கள் புத்தகத்தில் 18.6ன்னு சொல்லக்கூடிய படத்தில் கொடுத்துருக்கக்கூடியதை கவனிங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லேசர் டார்ச் வச்சு என்ன பண்ணுறோம்? ஒளிக்கதிர்களை செலுத்தி விடுறோம். அந்த ஒளிக்கதிர்கள் குவி ஆடியில் பட்டு என்னாகுது? ஒரு புள்ளியில் மையமாக குவியாமல் என்னாகுது? மீளல் அடைகிறது. என்ன ஆயிடுச்சு? மீளல் அடைகிறது. அப்போது இந்த கதிர்கள் நேராக பயணிப்பதாக இருந்தால், அந்த ஆடியை துளைத்து பயணிப்பதாக இருந்தால், அதுக்கு அடுத்த படம் 18.6b அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய அடுத்த படத்தை கவனிங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இமேஜினேஷன், அதாவது இதில் குவிந்திருந்தால் ஒரு குவியாடியில் ஒரு புள்ளியில் மையமாக வைத்து குவிந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்சர் காமிச்சிருக்கிறாங்க. கவனிங்க, மீளல் அடைந்த புள்ளிக்கும் மீளல் அடையாத புள்ளிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதில் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். இதுலேயும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒரு புள்ளியை மையமாக வைத்து எஃப் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த எஃப் தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம்? ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. மீளலுக்கு பின் ஒளிக்கதிர்கள் பயணப்பாதை, மீளல் அடைஞ்சதுன்னு சொன்னால் அதனுடைய பயணப்பாதை எப்படி இருக்குது? இணையாக வந்த ஒளிக்கதிர்கள் மீளலுக்கு பின் ஒன்றுக்கொன்று விலகி செல்லுகின்றன. மீளலுக்கு பின் என்னாகுது? ஒளிக்கதிர்கள் விலகி செல்லுகின்றன. ஒளிக்கதிர்கள் ஒரு புள்ளியில் குவிகிறதா? ஒளிக்கதிர்கள் குவியாடியில் படுற போது ஒரு புள்ளியில் குவிகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை, குவியாடியில் குவியறது இல்லை. ஆடியை மாற்றிய பின்னர் மீள்கதிர்களின் பாதையை பின்பக்கமாக நீட்டி வரையவும். ஆடியை மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பின்னால் பின்பக்கமாக அந்த ஒளிக்கதிர்களை நம்ம என்ன பண்ணுறோம்? கற்பனையாக வரைஞ்சோன்னு சொன்னோம்னா அந்த ஒளிக்கதிர்கள் ஒரு புள்ளியை மையமாக வைத்து குவிகின்றன. மீள்கதிர்கள் கூட்டி முட்டாததால் குவியாடி பயன்படுத்தி பிம்பத்தை திரையில் பிடிக்க முடியாது. மீள்கதிர்கள் என்ன ஆகிறது? கிடையாது. ஒரு புள்ளியில் மையமாக வைத்து கூட்டி முட்டாததால் என்ன பண்ண முடியறது இல்லை? திரையில் குவியாடி பயன்படுத்தி பிம்பத்தை தோற்றுவிக்க முடியாது. ஓகேவா? அடுத்தது ஒரு குளியாடின் முக்கிய குவியத்தை ஒளிக்கதிர்கள் குவிய செய்வதால் திரையில் என்ன பண்ண முடியுது? பொய்யான பிம்பம். இந்த பிம்பத்துக்கு என்ன பேர் சொல்லி சொல்கிறோம்ப்பா? பொய்யான பிம்பம். நம்ம இந்த குவியாடி மாற்றிட்டு கற்பனையாக கோடுகள் வரைந்து அந்த கற்பனை மூலமாக நம்ம இந்த இமேஜினேஷன் வரைஞ்சதன் காரணமாக இதுக்கு என்னன்னு சொல்லி சொல்கிறோம்? பொய்யான பிம்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பொய்யானது, வெர்ச்சுவல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பிம்பமாக அமைகிறது. அப்போ குவி ஆடியிலையும் குளி ஆடியிலையும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? அப்படினு சொல்லி என்ன பண்ணனும் ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க பாடபுத்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அட்டவணை கொடுத்திருக்காங்க இந்த அட்டவணையில குழி ஆடியில ஆடிக்கு முன்னால் எப்படி தோன்றுது பிம்பம் தோன்றுது அப்படினா குவி ஆடியில பிம்பம் எங்க தோன்றும் ஆடிக்கு பின்னால் தோன்றும் குவி ஆடியில பிம்பம் எங்க தோன்றும் ஆடிக்கு பின்னால் தோன்றும் குவி ஆடியில மாயபிம்பமாக இருந்தால் குவி ஆடியில மாயபிம்பமாக இருந்தால் குழி ஆடியில பிம்பம் எப்படி இருக்குது மெய்பிம்பமாக அமைகிறது இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் நீங்கள் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த அட்டவணையை வரைஞ்சிட்டு அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி உங்களுடைய எழுதணும் ஓகேவா அடுத்தது குவிய தூரம் இப்போ ஃபோக்கஸ் எப்படி எஃப் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தா அடுத்தது குவிய தூரம் ஃபோக்கல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது நம்ம இந்த ஆடிகள்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா ஆடிகள்லாம் காமிச்சிருந்தோம் பார்த்துருந்தீங்க இல்லையாப்பா அப்போது இந்த ஆடிகளில் குவிய தூரம் தெரிஞ்ச ஒரு ஆடியை நம்ம எடுத்திருக்கிறோம் ஓகேவா இந்த ஆடியினுடைய குவி நான் என் கையில் இருக்கக்கூடிய ஆடியினுடைய குவிய தூரம் என்னன்னு சொல்லி சொல்கிறேன் 20 சென்டிமீட்டராக இருக்குது அப்போது ஒரு ஆடி மையத்திலிருந்து அதன் முக்கிய குவியத்திற்கு இடையே உள்ள தூரம் என்னன்னு சொல்லி சொல்கிறோம் குவிய தூரம் ஒரு ஆடி மையத்திலிருந்து அதன் முக்கிய குவியத்திற்கு உள்ள தூரம் குவிய தூரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதன் எழுத்தில் எஃப் ஸ்மால் லெட்டர் எஃப் அப்படிங்கிற எழுத்தால் மார்க் பண்ணுறோம் இதை பிஎஃப் அதாவது ஆடி மையம் பி அப்படிங்கிற எழுத்தாலையும் எஃப் ஸ்மால் லெட்டர் எஃப் குறிப்பிடுறதன் காரணமாக இதை என்ன பண்ணுறோம் பிஎஃப் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம் கொடுத்துருக்கிறது கவனிங்க பிஎஃப்னு சொல்லக்கூடியது எஃப் ஒரு கோளக ஆடியில் குவிய தூரம் ஸ்மால் லெட்டர் எஃப் ஒரு கோளக ஆடியினுடைய குவிய தூரம் ஸ்மால் லெட்டர் எஃப் அந்த ஆடியின் வளைவு ஆரம் ஆர் பாதியாக இருக்கும் ஆர் கேபிட்டல் லெட்டர் ஆர் பாதியாக இருக்கும் இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் லெட்டர் எஃப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் லெட்டர் ஆர் பை டூ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை டூ அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சமன்பாடை நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சமன்பாடு ஒன்று கூடி நல்லா புக்கில் பார்த்து நல்லா தெளிவாக படிச்சுட்டு ஒன்று கூடி நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது இந்த சமன்பாடு பயன்படுத்தி நம்ம ஒரு சின்ன கணக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது குவிய தூரம் தெரிஞ்ச ஒரு ஆடியினுடைய எப்படி ஃபோக்கல் லென்த் ஃபோக்கஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா அதாவது ஒரு கோளக ஆடியினுடைய வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டர் ஆகும் இவ்வாடியின் குவிய தூரத்தை கணக்கிடவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஆர் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்லியிருந்தேன் 20 சென்டிமீட்டர் ஆர்னுடைய மதிப்பு எவ்வளோ 20 சென்டிமீட்டர் அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் எஃப் கண்டுபிடிக்க வேண்டும் ஆர்னுடைய மதிப்பு கொடுத்துருக்குறாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டும் எஃப் கண்டுபிடிக்க வேண்டும் எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கையில் ஒரு சமன்பாடு இருக்குது அது என்ன சமன்பாடு எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2 ஸ்மால் லெட்டர் எஃப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் பை 2 அப்படின்னு சொல்லக்கூடிய சமன்பாடு இங்கே ஆர்னுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க ஆர்னுடைய மதிப்பு எவ்வளோ 20 சென்டிமீட்டர் அப்போ 20 வகுத்தல் 2 எவ்வளோ ஆச்சு 20 2ஆல் வகுக்கிற போது என்ன கிடைக்கும் 10 சென்டிமீட்டர் அப்போ 20 சென்டிமீட்டர் குவிய தூரம் இருக்கக்கூடிய ஒரு ஆடியின் வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டராக இருக்கக்கூடியதனுடைய குவிய தூரம் என்னவாக இருக்கும் 10 சென்டிமீட்டராக அமையும் அப்போ எஃப்னுடைய மதிப்பு எவ்வளோ 10 சென்டிமீட்டர் ஓகே இப்போது நம்ம ஆர் கொடுத்துட்டு அதாவது ஒரு ஆடியினுடைய ஆர் கொடுத்துட்டு எஃப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ ஒரு கணக்கு செஞ்சோம் அதே மாதிரி அது கணக்கில் எஃப் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க ஆர்னுடைய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அடுத்த கணக்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் கணக்குன்னு சொன்னாவே சும்மா என்ன சமன்பாடெல்லாம் வச்சு செய்கிறோம் அப்படி இப்படின்லாம் நினைக்கக்கூடாது என்ன ரொம்ப எளிமையான கணக்குகளாகும் இந்த கணக்குகள்லாம் சரியா ஓகே அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஒரு பேருந்தில் பின்னோக்கு ஆடியாக பயன்படுத்தப்பட்டுள்ள குவி ஆடியின் குவிய தூரம் 0.6 மீட்டர் ஆகும் இதன் வளைவு ஆரத்தை கணக்கிட சொல்லியிருக்கிறாங்க என்ன கணக்கிட சொல்லியிருக்கிறாங்க வளைவு ஆரம் குவிய தூரம் ஃபோக்கஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எஃப் இஸ் ஈக்குவல் டு 0.6 மீட்டர் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஃபோக்கஸ் எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க எஃப்னுடைய வளைவு ஆரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போது எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை டூ, இங்கே என்ன சமன்பாடு பயன்படுத்துகிறோம், எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை டூ அப்படின்னு சமன்பாடு பயன்படுத்துகிறோம். இங்கே குவிய தூரம் என்னன்னு சொல்லி எஃபினுடைய மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. எஃபினுடைய மதிப்பு என்னது, 0.6 மீட்டர். எஃபினுடைய மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்குறாங்க, 0.6 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, ஆர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, ஃபோக்கஸினுடைய 2 மடங்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, ஃபோக்கஸினுடைய 2 மடங்காக. ஆர் அப்படின்னு சொன்னால் ரேடியஸன் சென்டர்னுடைய ரேடியஸ் அதனுடைய 2 மடங்காக அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு 2f அப்படின்னு சொல்லக்கூடிய சமன்பாட்டை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். அப்போது R is equal to 2 பெருக்கல் எஃபினுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, 0.6 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது இந்த 0.6 செய்கிற போது என்னாகும், 6 பெருக்கல் 0.6 அப்படிங்கிற போது என்னாகும், 12. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற போது 1.2 மீட்டர். ஓகேவா. அப்போ இந்த குவியாடியினுடைய குவிய வளைவு ஆரம் வந்து என்னது, 1.2 மீட்டர். குவியாடியினுடைய வளைவு ஆரம் 1.2 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா. ஓகே, இனி நம்ம ஒரு கோளகாடியினுடைய குவிய தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கு இனி ஒரு கணக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன். அதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய நோட்டில் அந்த கணக்கை செஞ்சுட்டு செய்யணும். ஓகேவா. இப்போ ஓலக ஆடியினுடைய வளைவு ஆரம் ஒரு உதாரணமாக ஒரு 40 சென்டிமீட்டர் எழுதிக்கிங்க. ஒரு கோளக ஆடியினுடைய வளைவு ஆரம் 40 சென்டிமீட்டர் ஆகும். இவ்வாடியின் குவிய தூரத்தை கணக்கிடவும். இவ்வாடியின் குவிய தூரத்தை கணக்கிடவும். எழுதியாச்சா. ஓகே, அடுத்தது வளைவு ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி வளைவு ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இருசக்கர வாகனத்தின் பின்னால் ஆடியாக பயன்படுத்தப்பட்ட குவி ஆடியின் குவிய தூரம் 0.8 மீட்டர். 0.8 மீட்டர். வளைவு ஆரத்தை கணக்கிடவும். வளைவு ஆரத்தை கணக்கிடவும். கணக்கு 2 கணக்குகளும் நோட் பண்ணிட்டீங்களா குழந்தைகளா? ஓகே, இனி என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபோக்கல் லென்த்தை பற்றி குழியாடியினுடைய முக்கிய குவியத்தை பற்றி படித்தோம். அடுத்தது ஃபோக்கல் லென்த்தை பற்றி படித்தோம், அதாவது குவிய தூரம் எப்படி கணக்கிடுறது அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா. இந்த 2 டாப்பிக்கையும் என்ன பண்ணுறீங்க, நல்லா படிச்சுட்டு இந்த குவிய தூரத்தில் கொடுத்துருக்கக்கூடிய 2 கணக்குகளும் ப்ளஸ் பாட புத்தகத்தில் இருந்த 2 கணக்கும் கூடி செஞ்சுட்டு உங்களுடைய டீச்சருக்கு என்ன பண்ணிவிடணும், இந்த கணக்குகளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. டீச்சருக்கு என்ன பண்ணுவாங்க, அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு சரியாக தப்பான்னு சொல்லி கரெக்ட் பண்ணி தருவாங்க. ஓகேவா. ஓகே, இனி என்ன பண்ணலாம், அடுத்த கிளாஸில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.